குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற திரௌபதி முர்மு யார், அவங்களுடைய அரசியல் பயணம் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தோட பதவிக்காலம் அடுத்த மாதத்தோட நிறைவடையுது. இதனை தொடர்ந்து வர்ற ஜூலை 18ஆம் தேதி நாட்டின் 15வது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கடந்த 9ஆம் தேதி அறிவிச்சாங்க. இந்த நிலையில குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக 64 வயதான திரௌபதி முர்மு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவரான திரௌபதி முர்மு பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க குடியரசுத் தலைவரா தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பெருமையை பெறுவாங்க. ஒடிசாவின் மாயூர்பஞ்ச் மாவட்டத்தில் கடந்த 1958ஆம் ஆண்டு பிறந்த திரௌபதி முர்முவுக்கு ஜூன் 20ஆம் தேதி தான் பிறந்த நாள். கடந்த 2017ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக இவருடைய பெயர் பரிசீலிக்கப்பட்டது. ஆனா பீகாரை சேர்ந்த ராம்நாத் கோவிந்துக்கு பாஜக தலைமை வாய்ப்பு வழங்குச்சு. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் இருக்கிற ரமாதேவி மகளிர் கல்லூரியில பட்டம் படித்த இவர் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. ஒரு சாதாரண கவுன்சிலரா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய திரௌபதி முர்மு 2 முறை ஒடிசா மாநில சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகிச்சிருக்காங்க. பாஜகவை சேர்ந்த இவர் கடந்த 2000ஆம் ஆண்டில் ஒடிசாவில் பாஜக பிஜு ஜனதா தளம் கட்சி கூட்டணி ஆட்சி நடந்த போது அமைச்சரா பதவியேற்றாங்க. ஒடிசா மாநிலத்தில் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அதனைத் தொடர்ந்து மீன்வளம் மற்றும் விலங்குகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டதன் மூலம் ஒடிசாவிலிருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் மற்றும் முதல் பழங்குடியின ஆளுநர் அப்படிங்கிற பெருமையை தற்போது பெற்றிருக்காங்க. இந்த நிலையில பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திரௌபதி முர்மு அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.